எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களை நான் நல்லா இருக்கும் பார்த்தா சார். நல்லா இருக்கும் சார். வணக்கம் வணக்கம். பிரவீன் போன கிளாஸ் வந்து நான் உங்களை திருப்பி வரையலாம் போச்சாக்கும். உங்களுக்கு என்ன போன கிளாஸ்? நான் இந்த இத ஐபேட மாத்தின உடனே உங்களோட கனெக்ஷன் பிரச்சனையா போச்சுன்னு ஆமாம் சொல்லு. சார். சாரி 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 அபவுட் தட். நான் அசைன்மெண்ட் போட்டுதான் பார்த்து நீங்களா திருப்பி எல்லாரும் போன கிளாஸ் தான் உங்களோட ஹோம்ஒர்க் நான் போட்டு நான் இல்ல எல்லாருக்கும் ஓகே இருந்ததா? அது ஆமா சார். போன வகுப்பு முடிஞ்ச உடனே நான் இந்த போன அதுக்கு முதல் வகுப்பான இது ஹோம்ஒர்க் போட்டு நான் இல்ல எல்லாரும் பாத்துனீங்களா? எல்லாம் சரியா இருக்குதா? விளங்கி இருக்குதா? ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? ஆமா சார். விளங்கி இருக்கா? ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குதா? இருந்தா சொல்லுங்க. இப்பவே விளங்குனது விளங்கிட்டுதா? இல்ல ஓகே சார். ஓகே. அப்ப நாங்கள் அன்னைக்கு கண்டினியூ பண்ணுவோம். திசை கொண்ட எண்களையே அன்னைக்கு நான் துவங்கிட்டு விட்டுட்டேன். என்ன ஆரம்பிச்சுட்டு நேரம் காணாதுல விட்டாச்சு. இன்னைக்கு திருப்பி அதுல இருந்தே போவோம். ஓகே. ஓகே நீங்கள் சார். ஸ்கூல்ல நீங்கள் ஃபாஸ்டா போய் கொண்டிருக்கிறீங்க நினைக்கிறேன். இப்ப என்ன என்ன இது எந்த அளவு படிக்கிறீங்க இப்ப? திணிவு படிக்கிறோம் சார். ஓ, அங்க போயிட்டீங்க பின்னால திணிவுக்கு. சார் ஓகே கார்னிக்கல் படிக்கிறோம் சார். ஓ, காரணியால். ஓகே, வேற என்ன படிக்கிறோம் படிக்கிறீங்க? சார். திணிவு சார். திணிவு. நீங்கள் பிரவீன் வந்து காரணிகள். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஆமா ஓகே, சார். நாங்கள் இன்றைக்கு திசை கொண்ட எண்கள் பார்ப்போம் முடிச்சுட்டு. ஓகே, திசை கொண்ட எண்கள்ல அன்னைக்கு வந்து என்ன படிக்கிறாங்க? கூட்டலும் கூட்டல் துவங்கினாங்க. ஓகே, இன்றைக்கு வந்து கூட்டல்ல வந்து திருப்ப கூட்டல்ல வந்து அன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் வேர்க் தந்து விட்டேன். எத்தனை பேர் ஆச்சு? 3 பேரும் 4 பேர் தான் செய்த நீங்கள். பிரவீன் அன்னைக்கு வரையல கிளாஸுக்கு. பிரவீனுக்கு விளங்கி இருக்கோன்னு பார்ப்போம். பிரவீன், நீங்க அது படிச்சிட்டீங்களா அன்னைக்கு ஸ்கூல்ல இந்த வழியா? ஓகே, இப்ப நாங்கள் என்ன செய்வோம்டா, நான் உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க்ல இருந்து ஒரு 2 3 கொஸ்டினை செய்யலாம். செய்து பார்த்துட்டு அங்க அளப்புவோம். ஓகே, இப்ப திசைகம் முதலாவது ஓகே திசை சார். கொண்ட. ஓகே, திசை கொண்ட எண்கள்ல வந்து. ஓகே, திசை கொண்ட எண்கள்ல வந்து முக்கியமானது வந்து கூட்டல் வந்து கூட்டல் கழித்தல்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கவனும். கூட்டலும் வந்து உங்களுக்கு விளங்க எப்படி உங்களுக்கு திசை கொண்ட எண்கள் என்ன முதலாவது உங்களுக்கு என்னென்று விளங்கணும். திசை கொண்ட எண்கள்ல வந்து எப்பவுமே ஆரம்பத்து சீரோல இருந்தால் சைபர்ல இருந்தால் துவங்குறோம். சரியோ? சைபர்ல இருந்து நாங்கள் வலப்பக்கம் பாக்குறது வந்து எப்பவுமே பிளஸ் ஆகும், அதாவது கூட்டலாகவும். இடப்பக்கமா நீங்கள் போனால் அது கழித்தலாகவும் இருக்கும். சரியோ? அதுதான் வந்து அதுதான் வந்து ஆரம்பம். ஆனால் வந்து இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கணும். இப்ப கழித்தல் வந்து ஒரு திசை, எந்த திசையை நோக்கி நாங்கள் போறோம்ன்றதை காட்டும். அது வந்து மைனஸ் சைன். சரியோ? எந்த அதே மாதிரி கூட்டலும் வந்து எந்த கூட்டல் என்று போட்டிருந்தால் எப்பவுமே நாங்கள் வந்து வலப்பக்கமா போவது, கழித்தல் என்றால் வந்து இடப்பக்கமா போவோம். சரியோ? ஆனால் வந்து முதலாவது இப்ப ரெண்டு ரெண்டு எண்களை எடுக்க இல்ல. இப்ப அதாவது வந்து இப்ப +3 +5 5. சரியோ? 3 5 என்று எடுத்தால் எப்பவுமே இந்த திசை கொண்ட எண்கள்ல நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது எண்ணை வந்து முதல் கொண்டே அந்த எண்கோட்டில வந்து நாங்கள் முதல் வந்ததுல போட வேணும். சரியோ? இதுல 1 2 3 4 5, ரைட்? 6 7 8 ரைட். இப்ப இது வந்து எல்லாமே வந்து பிளஸ் பிளஸ் அன்றைக்குள்ள மற்றது இஞ்சாலி பக்கம், அதாவது வலப்பக்கம் இடப்பக்கமா போறது -1 1 2 3 4 5. இப்போ ஓகே, ஆனால் வந்து எப்பவுமே வந்து கூட்டலோ கழித்தலோ முதலாவது எண்ணை வந்து முதல் வந்து நாங்க எண்கோட்டில வந்து கொண்டே போட வேணும். அப்ப அதாவது முதலாவது 3,
அப்ப முதலாவது என்ன செய்யணும், இந்த மூன்றை கொண்டே போடணும். பிறகு இது அடுத்தது வந்து என்ன செய்ய போறோம், என்ன அடையாளம், இப்ப கூட்ட போறோமா கழிக்க போறோமா, ரைட், கூட்டலா கழித்தலா. இப்ப இதுல வந்து என்ன இருக்கு, கூட்டல். கூட்டல் அண்டைகள்ல நாங்க என்ன செய்யணும், இது வந்து வலப்பக்கமா போகும், சரியோ, வலப்பக்கமா தான் இது போக போகுது. ஆனால் அடுத்தது வந்து திருப்ப இந்த உங்களுக்கு அடுத்த வந்து கூட்ட போற நம்பருண்ட திசை என்னன்னு பார்க்கவும். இப்ப ஐந்து வந்து அதுவும் வந்து வலப்பக்கமா போறதா இருக்குது. அப்ப என்ன செய்யணும், அப்ப இது அப்படியே வலப்பக்கமாவே போகும், சரியோ. இப்ப இது வந்து பிளஸ் ஐந்து, இதுவும் வந்து சொல்லுது நாங்கள் வலப்பக்கமாவே போறோம். அப்ப ஐந்து அண்டைகள மூன்று பிளஸ் ஐந்து, ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து. அப்ப ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து. சரி, இப்ப இது ரெண்டையும் கூட்டங்கள் என்ன வரப்போகுது, எட்டு. எட்டு சார். அப்ப இது வந்து பிளஸ் எட்டு. நேர் எட்டு சார். யா, பிளஸ் எட்டு. விளங்கிட்டுதா? விளங்கிடுச்சு சார். ஓகே, இதே மாதிரி இப்ப நாங்கள் என்ன மூன்று பார்ப்போம். தெரியும், இப்ப மைனஸ் ஐந்து சய ஐந்து சக சய மூன்று. ஓகே, இப்படி ஒன்றிருந்தால் என்ன நடக்கும், சரியா? இது வந்து இதுக்கு விடை சார் மறை எட்டு வரும் சார். எட்டு. ஓகே, விளங்கி இருக்கல. ஓகே, இதே வந்து முதலாவது என்ன செய்யணும், இதுல சய ஐந்து. அப்ப சய ஐந்து கொண்டே முதல் போடவனு மண்கோட்டில், சரியா? பிறகு இது வந்து என்ன செய்யுது, இது வந்து நீங்கள் வலப்பக்கமா போகுது என்று சொல்லுது, ரைட். இது வந்து வலப்பக்கமா போகுது. ஆனால் வந்து இந்த மூன்று மூன்றுக்கு முன்னால இருக்கிற திசை வந்து என்ன, சய. மூன்றுக்கு முன்னால இருக்கிறது என்ன, சய. அப்ப மூன்றுக்கு முன்னால இருக்கிற சய இருக்கிறபடியா எதிர செய்யும், இந்த திசை வந்து மாறிடும். ஓகே, இந்த திசை வந்து இப்ப இது வந்து வலப்பக்கமா இருந்தாலும் பிறகு இதுன்ற திசை என்ன செய்யுது, அதை ஒப்போசிட்டா மாற்றும். அப்ப என்ன செய்யும், அதாவது எதிர்மாறா வரப்போகும். அப்ப இது என்ன செய்யும், ஒன்று ரெண்டு மூன்று. இல்லைங்களா? மறை எட்டு. விளங்கிட்டா? எல்லாருக்கும் விளங்கல சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை விளங்கப்படுத்துங்களே சார். ஓகே, நான் பெருசா கூறி விளங்கும் நிலப்போம். ஓகே, இப்ப பாப்போம். சரியா, இப்ப என்ன செய்யணும்னா சய ஐந்து சரியோ. முதலாவது என்ன செய்யணும், முதலாவது எண், முதலாவது என்ன, சய ஐந்து. அப்ப சய ஐந்த கொண்டே இதுல மார்க் பண்ணும். விளங்கிட்டா? பிறகு என்ன செய்யணும், பிறகு வந்து இதுல சொல்லி இருக்குது, இதுல வந்து சக அடையாளம் இருக்கு. சக என்றால் என்ன செய்யணும், வலப்பக்கமா வலப்பக்கமா இந்த மூவ் பண்ண போகுது என்று சொல்லுது. திசை உங்களை வந்து வலத்து வலப்பக்கமா போகுது. ஆனால் வந்து பிறகு வந்து நீங்கள் எந்த என்ன நம்பர் எடுக்க போறீங்க, இது வந்து எந்த எண், மூன்று. ஆனா மூன்றுக்கு முன்னாலே என்ன சொல்லி இருக்குது, இது வந்து மைனஸ், அதாவது சய. இந்த சய என்னத்தை குறிக்குதுன்னா உங்களோட திசையை வந்து நீங்கள் மாத்த போறீங்க. இது வந்து வலம் போயிருந்தால், இது வந்து வலம் போனால் இது வந்து இடம் போகும் திருப்பி. ஏனென்றால் இது வந்து வலம், இது வந்து இடம். அப்ப இது வந்து நீங்கள் முதலாவது முதலாவது சகையாளன்னு சொல்லுது இங்கால, அதாவது இந்த டிரெக்ஷனை போக சொல்லுது இந்த பிளஸ், சரியோ. ஆனால் இந்த மைனஸ் என்ன சொல்லுது, இதுக்கு முன்னால மூன்று இருக்கிற வழியா இது என்ன செய்யுது, இல்ல ஒப்போசிட்டா போகுது, அதாவது வந்து எதிர்த்திசைக்கு போகுது. அப்ப இந்த இந்த அதாவது இந்த சய அடையாளம் இதை சொல்லுது மற்ற பக்கமா போகுது, ஒன்று ரெண்டு மூன்று. விளங்குதோ? அப்ப ஆமாங்க சார். அப்ப இது வந்து என்ன செய்யுது, மைனஸ் எட்டா வருது. ஆனால்
இது வந்து கூட்டலுக்கு. ஆனா கழித்தல் வரைக்கும்ல நான் இதுக்கு இன்னும் ஒரு இது வந்து இந்த அதாவது வந்து ரெண்டும் சயவா இருந்தாலும் அதே இது உங்களுக்கு வரும். ஓகே, நான் அது 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 சய படிப்பிக்கல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கழித்தல் வரைக்கும். ஓகே, கூட்டல்லையும் வந்து கவனமா இருக்கணும். கூட்டல்ண்டா எப்பவுமே வலப்பக்கமா தான் மூவ் பண்ணும் பண்ணி நினைக்க கூடாது. ஓகே, எப்பவுமே வலப்பக்கமா மூவ் பண்ணும் பண்ணி நினைக்க கூடாது. அதாவது வந்து உங்களோட எண்ணுக்கு முன்னால இருக்கிற, அதாவது உங்களோட எண்ணுக்கு முன்னால இருக்கிற அடையாளம் வந்து உங்களோட திசைய மாத்தும். ஓகே, முதல்ல அதாவது வந்து வலப்பக்கமா போனாலும் இதுக்கு முன்னால சய அடையாளம் இருந்தால் அது என்ன செய்யும், திசைய மாத்திடும். உதாரணத்துக்கு வந்து இப்ப சய 5 சக சக 3 சரியா, இந்த சய 3க்கு பதிலா சக 3 போட்டிருக்கு. சக 3 போடையக்குள்ள இது வந்து இது வந்து எங்களுக்கு வலப்பக்கமாவே இருக்குது, ஆனா இந்த 3 வந்து சொல்லுது இல்ல நீங்க வலப்பக்கமாவே தான் போகுது. அப்ப இந்த இந்த நிலையில, அதாவது இந்த நிலையில இந்த நிலையில பாத்தீங்களா இருந்தா இப்ப சைவர் இந்த நிலையில பாத்தீங்களா இருந்தா இப்ப பாருங்க இதுல வந்து 5 சரியும். ஆனால் வந்து உங்களோட திசை, அதாவது வந்து உங்களோட இது வந்து நீங்கள் என்ன கூட்டல் செய்றீங்கள், கூட்டல் என்றது வந்து எப்பவுமே திசை, அதாவது திசை வந்து கூட வலப்பக்கமா தான் இருக்கும் சரியும். ஆனால் அதே நேரத்துல 3 திசையும் அதே திசையா இருக்குது. அப்ப என்ன செய்யணும், இது ரெண்டும் இதுவும் அதே திசையா இருக்கிற இதுவும் வலப்பக்கமா தான் போகும். அப்ப என்ன செய்யும், இது 1, 2, 3 இப்படி விளங்கிட்டோம். இதுக்கு முன்னால இருக்கிற, அதாவது உங்களோட எண்ணுக்கு முன்னால இருக்கிற அடையாளமும் வந்து, அதாவது அது அந்த திசையும் வந்து உங்களோட திசைய மாறும். விளங்கிட்டுதா? இப்ப இதன் படி என்ன, -2 விளங்கி இருக்கா உங்களுக்கு? விளங்கினது சார். ஆமா சார். ஓகே, இதுதான். இதுல வந்து உங்களுக்கு நம்பர், அதாவது எண்கள்ல வந்து எப்படி எண் இருந்தாலும், அதாவது வந்து இப்ப அதாவது வந்து தசமதானத்துல இருந்தாலும், உதாரணத்துக்கு வந்து இப்ப சய 3.2 சக 2.2 இப்படி இருந்தா எப்படி இருக்கும், இது நீங்கள் திசை, அதாவது வந்து உங்களோட எண்ணின்ற திசை கோட்டுல செய்றீங்கள். திசை கோடி இல்லாமல் எப்படி செய்வீங்கள், திசை கோடி இல்லாமல் உங்களோட பாட்டுல செய்யறேன்னா எப்படி செய்வீங்க? திசை இல்ல, திசை கொண்ட கோடு இல்லாமல் செய்தாலும் நீங்கள் செய்யக்குள்ள எப்பவுமே கவனமா இருக்கணும். என்னென்று சொன்னால் இப்ப அதாவது வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து சய 2 சக சய 3 சரியா, இப்படி இருக்கும்போது இதுல வந்து ரெண்டுமே சயவா இருக்கிறபடியா நீங்கள் கூற்று, அதாவது ரெண்டும் சயவா இருக்கு. பாருங்க 2 எண்ணும் உங்களோட சய 2 சய 3, ஆனால் உங்களுக்கு உங்களோட திசை வந்து சக என்று இருக்கு நடுவில். இப்படி இருந்தால் எப்பவுமே ரெண்டுமே ரெண்டுமே ஒரே குறியில இருந்து நடுவில் சக இருந்தால் இது எப்பவுமே இந்த நம்பரை நீங்கள் வந்து இந்த எண்களை கூட்ட வேணும். முதலாவது 3 + 2 = 5 சரியா. பிறகு இந்த ரெண்டும் வந்து ஒரே ஒரே, அதாவது ஒரே சைனா இருக்கிறபடியா, அதாவது ரெண்டும் சயவா இருக்கிறபடியா நீங்க என்ன செய்யலாம், இதே கூட்டிட்டு இதின் அதாவது இதுக்கு முன்னால இருக்கிற திசையை தான் இதுல உனக்கு போடணும் சரியா. ஆனா விளங்குதோ? ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா சக 5 சக சய 3 இப்படி இருந்தால் என்ன நடக்கும், பாருங்க இதுக்கு முன்னால இருக்கிற திசையும் இதுக்கு முன்னால் இருக்கிற திசையும் வேறுபட்ட திசைகள் சரியோ. இது வந்து இது சக 5 சய 3 அப்படி இருந்தால் எப்பவுமே, அதுவும் அதே நேரத்துல இது நடுவில் இருக்கிறது வந்து கூட்டல், அதாவது கூட்டலா இருந்தா இது வந்து
முக்கியமானது இது வந்து கூட்டலா இருந்து இது ரெண்டும் வந்து வேற, அதாவது வேற வேற திசையா இருந்தா, நம் இந்த ரெண்டு நம்பரும் வேற திசையா இருந்தால் எப்பவுமே ஒன்றுல இருந்து மற்றதை கழிக்க வேண்டும். முதலாவது ஐந்துல இருந்து மூன்றை கழித்தால் ரெண்டு. பிறகு என்ன செய்யும் என்றால் இதுண்ட திசை எப்படி போடுறோம்னு சொன்னால், இதுல வந்து எதிர்ந்த திசை வந்து பெருசா, எந்த நம்பர் எந்த நம்பர் எந்த எண் பெருசா இருக்குதோ அந்த எண்ணின்ற திசை தான் இல்ல வேற. விளங்குதோ? அப்ப இதுல வந்து ஐந்தின் திசைதான் பெருசு, அப்ப அந்த திசைதான் இதுல வரும். இது வந்து நீங்கள் இலகுவா வந்து செய்யறதுக்கான வழி. சரியோ? அப்ப இப்ப இப்படி பாத்தீங்கள் என்றால், இப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள் வரிக்குள்ளதான் உங்களோட தசமதானங்கள் வரிக்க செய்கிறது சுகமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து சய ஐந்து தசம் ரெண்டு, சக சய மூன்று தசம் ரெண்டு, என்ன வேறும் இருக்கு? இதுக்கு பாத்தீங்கன்னா இது இந்த நடுவில் இருக்கிறது வந்து சக, ஆனால் வந்து என்ன இது ரெண்டும் வந்து இது, அதாவது இந்த ரெண்டு பக்கத்திலையும் இருக்கிறது வந்து ஒரே மாதிரியான சை, சய சய ரெண்டுமே மறை. சரியோ? அப்ப ரெண்டும் மறை திசையா இருக்கிறோடியா எப்பவுமே நீங்கள் இதை வந்து கூட்டலாம். சரியோ? அப்ப இதுல வந்து கூட்டினால என்ன வரும்? எட்டு தசம் நாலு. ஆனா ரெண்டுக்குமே வந்து ஒரே, அதாவது ஒரே மறை இருக்கிறபடியா இந்த திசை வந்து மறையா இருக்கும். விளங்கிட்டுதா? விளங்காடி சொல்லுங்க, திருப்பி செய்வோம். ஓகே? அதே மாதிரி என்ன என்ன இருந்தாலும் இப்ப உதாரணத்துக்கு வந்து ஐந்திங்கள் எட்டு, சக ஐந்திங்கள் எட்டு, சக சய மூன்றிங்கள் எட்டு. சக எட்டின் கீழ் இரண்டு சார். சக எட்டின் கீழ் இரண்டு சார். சக இதுல வந்து முக்கியமானது இங்க பாருங்க, இதுல வந்து அதாவது எட்டு, ரெண்டுக்குமே எட்டு வந்து பொதுவா இருக்குது. அப்படி இருந்தால் என்ன செய்யலாம்? மேலுக்கு இருக்கிற இத வந்து பார்க்கணும். இது வந்து ஐந்து பெரிய நம்பர், மூன்று வந்து சின்ன. அப்ப அதை விட இதுல வந்து சகவும், இது வந்து வலப்பக்கமும், இது வந்து சொல்லுது இடப்பக்கமாகவும் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? மூன்றுல இருந்து ஐந்துல இருந்து மூன்றை கழிக்க வரும். கழிக்க என்ன வரும்? ரெண்டு கீழ் எட்டு. சரியா? விளங்கிட்டா? எஸ்கியூஸ் மீ சார், விளங்குனது. எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு சார். சொல்லுங்க சார். ஐந்து தசம் ரெண்டுன்னு இருக்கு தானே சார்? ஓ, இன்னொரு பக்கம் குடுக்கறது இந்த ரெண்டோ அல்லது ஒண்ணு மட்டும் தனியா போட்டா என்ன சார் நம்ம பண்றது? என்ன மாதிரி சொல்லுங்க, கேள்வியை சொல்லுங்க, நான் திருப்பி பாக்குறேன். ஒரு நம்பர் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எண் சொல்லுங்க. மறை நான்கு தசம் மூன்று. மறை நான்கு தசம் மூன்று. அங்கு சார் மறை நான்கு. மறை நான்கு, இப்படியா? இப்படி இருந்தால் எப்பவுமே வந்து இந்த தசமதானம் இருக்குல்ல, தசமதானத்தில் ஒரு நம்பர் இருந்து மற்றல தசமதானம் இல்லை என்றால் உண்மையான மீனிங் என்னன்னா நான்கு தசம் மூன்று. சரியோ? சக சய நான்கு தசம் பூஜ்ஜியம். சரியா? அப்ப இப்ப இப்ப இதுல என்ன நடக்குது? இந்த தசம் மூன்று, இங்க தசம் சைபர் இருக்கு, ஆனால் இது வந்து நான்கு நான்கு. ஆனா இது ரெண்டுமே வந்து என்ன ஒரே விதமான அடையாளம், சய சய. ஓகே? அப்ப மூன்று சார். அப்ப என்ன நடக்கும்? இந்த மூன்று வந்து இந்த மூன்று இப்ப இப்படித்தானே எழு கூட்டும் போது என்ன செய்யும் நீங்க தசமதானத்துல? நான்கு தசம் மூன்று, நான்கு தசம் சைபர் கூட்டைக்கு என்ன நடக்கும்? இது ரெண்டுமே வந்து சய, ரெண்டுமே சயவா இருந்தால்
இதை வந்து உங்களுக்கு கூட்ட சொல்லி சொன்னால் இது ஓகே. இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யணும்டா, 4.34.0 ரைட். இப்ப கூட்டேக்களை நாங்கள் நீங்கள் நீங்கள் எப்பவுமே கூட்டேக்களை முதல்ல செய்வோம், தசமான இங்க இருந்தா கூட்டிக் கொண்டு போகணும் என்ன. அப்ப த்ரீ, அப்ப த்ரீ த்ரீ சக சைவர் வந்து இது வந்து த்ரீ, சரியா? அப்புறம் என்ன, மைனஸ் 4 4 8 இது வந்து சய. அப்ப சய 8.3 விளங்கிட்டா? ஆமாங்க சார். எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணுமே தராம இருந்தால், அதாவது இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்படி பார்ப்போம், நீங்களுக்கு கேட்டபடியாவே நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். -3.25 பிளஸ் 1 அல்லது 1 இப்படி இருக்கணும். இப்ப என்ன நடக்கும்? 1.0 இருக்கும். ஓகே, இப்ப என்ன நடக்கும், இதுல வந்து தசமானது கங்கால 2 இருக்கு, 2 5 இருக்கு, 3.25 ரைட். இதுல வந்து 1 இருக்குது, ஆனா தசமதானத்துக்கு அங்கால இருக்கிறது இதுல ஒன்றுமே இல்லாட்டிக்கு இங்கால இருக்கிற நம்பர் அப்படியேதான் வரும். எப்பவுமே வந்து கூட்டலா இருந்தார் சரி, கழித்தலா இருக்கேக்குள்ள கவனமா இருக்கணும். ஏனென்றா வந்து இதுல ஒன்று வந்து ஒரு திசை வந்து சயவும் ஒரு திசை வந்து சகவும் இருக்கு. ஓகே, அப்ப நாங்க கூட்டேக்குள்ள என்ன நடக்கும், ஒன்றுல இருந்து ஒன்று கழிக்கப்படும், கழிக்கப்பட்டு எதுன்ற திசை பெருசா இருக்கோ அந்த திசை தான் வரும் சரியா? அப்ப இதுல வந்து 3.25 1.25 இது இந்த பெரிய நம் பெரிய தானம் 3.25. அப்ப இதுன்ற எப்பவுமே இதுன்ற திசை வந்து சயவா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து ஒன்று வந்து ஒன்றிந்த திசை சயவாவும் ஒன்றிந்த திசை சகவாம் இருக்கிறபடியா நீங்கள் கூட்டும் போது ஒன்றுல இருந்து கழிக்கப்படும். அதாவது வந்து 3.25 இருந்து நீங்கள் 1 வந்து கழிக்கப்படும், இங்கால 1 இல்லாட்டிக்கு சய. விளங்குதோ? இப்ப இத கழித்தால் என்ன நடக்கும், ஏன்னா இது வந்து சய இது வந்து சக, அப்ப ஒன்றுல இருந்து வந்து கழிக்கப்படும். கழிக்க என்ன நடக்கும், இது வந்து 5 2 இதுல வரும் 2, அப்ப என்ன வரும், 2.25. விளங்குதா? ஆமா சார். ஓகே, இப்ப இப்படி ஒண்ணு வந்தா என்ன நடக்கும்னு பாப்போம். சய 5 சக ஓகே, சய இதுக்கு என்ன வரும், சார் 7.35 3.5 சார். ஓகே, என்ன என்ன திசை மறை சார். ஓகே, விளங்கிட்டு எல்லாரும் விளையாண்டு செய்திட்டீங்களா? ஆமாங்க சார். ஏன்னு எல்லாருக்கும் விளங்கிட்டுதான், என்னண்டு ரெண்டுமே மறையா இருக்கிறபடியா இது வந்து பிளஸ் என்றபடியா நாங்கள் எப்பவுமே கூட்ட போறோம். அதாவது ரெண்டும் மறையா இருக்கிறபடியா இது இந்த எப்பவுமே விடை வந்து மறையா வரும் சரியோ? அடுத்தது வந்து 5 2.35 இதுல ஒன்றுமே இல்லாட்டிக்கு தசமதானம் ஜாய். ஓகே, அப்ப இது என்ன வரும், 7.35. ஆனால் இப்படி என்ன என்ன நடக்கும், அதாவது வந்து இப்ப இதே இத சய 5 சக சக 2.35 இது என்ன வரும், 3.35 என்ன வரும், சார்.
நாட் மூன்று, ரெண்டு தசம் என்று தான் விடை வரும். சரி, இப்ப என்னன்னு பார்ப்போம். இங்க ஐந்து மேலுக்கொன்றும் இல்லாவழியா சைபர் சைபர், இது வந்து ரெண்டு தசம் மூன்று ஐந்து. இப்ப இதுல வந்து ஒன்று ஒன்றின் திசை சகவாவும் ஒன்றின் திசை சயவாவும் இருக்கிறபடியா இது என்ன செய்யும்? கழிக்கும். சரியோ? ஏனடா இது வந்து சய ஐந்து சக ரெண்டு, கழிக்க என்ன செய்யும்? இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? இங்கே இருந்து ஒன்று கடன் எடுக்கும். அப்ப என்ன வரும்? இதுக்கு கடன் எடுத்தா பத்து, இது வந்து பத்தா வரும். பத்துல இருந்து இதுல எஞ்சாலும் ஒன்று கடன் போனா இவர் என்ன, இது ஒன்பதா வந்துடும். இது வந்து பத்து, ரைட். பத்துல இருந்து அஞ்சு போனா அவ்வளவு ஐந்து, ஐந்து இது ஒன்பதுல இருந்து மூன்று போனால் ஆறு, இதுல இருந்து ஒன்று கடன் எடுத்தபடியா இது என்ன வந்துட்டு நாலு, நாலுல இருந்து ரெண்டு போனா ரெண்டு சார். அப்ப இது இப்படி என்ன சாய ஆறு ஐந்து விளங்குதா? இப்ப என்ன நடக்குதுன்னு. ஓகே, இப்ப நீங்க தசமதானம் முந்தி படிச்சுட்டீங்கல்ல, முதல்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்திலையும். அப்ப தசமதானம் வரைக்குள்ள கவனமா இருக்கணும் செய்யிருக்கேன். சரியோ? கூட்டம் எல்லாருக்கும் விளங்கிட்டுதா? கழித்தலுப்புவோமா? இப்ப யாராவது விளங்கல, இன்னுமே ஏதாவது கூட உதாரணம் வேணும்னா சொல்லுங்க, செய்து காட்டுறேன். என்னமொரு கேள்விய பார்த்துட்டு போவோம். இப்ப இப்படி இருந்தால் என்ன செய்வீங்க பாப்பா? மூன்று அரை சக மூன்று அரை சக யாருக்காவது விளங்காடி சொல்லுங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான், ஆனால் இதுல என்ன செய்யணும்? மூன்று அரை ரெண்டு அரை என்று போட்டிருக்கணும். சரியோ? ஆனா அரையன்றாலே அதிண்ட உண்மையான தசமதானத்தில் இல்லையினால் மூன்று தசம் ஐந்து. ரைட், தசமதானத்திலையும் இதை எழுதி செய்யலாம். இப்ப எதை செய்தீங்கள் என்றால் ஒன்று சக ஒன்று. சரியா? எல்லாரும் விளங்கிட்டியா? பிறவி நோக்கி ஓகே. இனி நாங்கள் இன்னைக்கு என்ன செய்வோம்? அடுத்த போல் சயர். ஓகே, கழித்தல். கழித்தல்ல இதே இதுதான், ஆனா கழித்தல்ல வந்து உங்களுக்கு திசை வந்து எல்லாத்தையும் மாத்தி கொண்டிருக்கும். ஓகே, கழித்தல். கழித்தல்ல வந்து உதாரணத்துக்கு வந்து இப்ப சக மூன்று சய சக மூன்று இப்படி இருந்தால் திசையில இதுல பாத்தீங்களா இருந்தால் என்ன நடக்கும்? ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து, ரைட். ஒன் இப்ப என்ன நடக்கும் இதுல? இப்ப இதுல வந்து முதலாவது எண் சக மூன்று. அப்ப நாங்க என்ன செய்யணும்? முதலாவது இதுல திசை ஒன்று எண்ல ஒன்று போடுறோம் சக மூன்று. சரியா? ஆனால் பிறகு வந்து உங்களோட
அதாவது உங்களுக்கு என்ன என்ன செய்ய போறீங்கன்னா கழித்தல். கழித்தல் அண்டேக்கில் நீங்க என்ன செய்யணும், இது வந்து இடப்பக்கமாக போகும், சரியா? ஆனால் உங்களோட அடுத்த இரண்டாவது எண்ணின்ற திசையும் வந்து சகவா இருக்கிறபடியா இந்த திசையை வந்து இது மாத்தாது. எங்க போறீங்களோ அதே திசையில தான் அது போகும், சரியா? அப்ப இது என்ன செய்யுது சக, அப்ப அங்கால என்ன செய்யணும், கழிக்க போறோம். அப்ப இடப்பக்கமா போகுது, ஒன்று ரெண்டு மூன்று. என்ன இதுன்ற ஆன்சர், இதுன்ற விடை என்ன? சைபர் பூஜ்ஜியம் இல்லைங்க. இதோ ஆனால் ஆனால் கவனமா இருக்கணும். இதே இதே இப்ப இப்படி இருந்தா, அதாவது வந்து சக மூன்று சய சய மூன்று, இப்படி இருந்தா என்ன? இப்படி இருந்தா என்னடா? இப்ப என்ன இது வந்து என்ன செய்யும் என்றால், இங்க வந்து இப்ப போட்டுட்டோம் முதலாவது மூன்று சக மூன்று, சரியா? சய என்றது வந்து உங்களுடைய திசையை இஞ்சால மாத்து, இப்படி போகும், சரியோ? ஆனால் வந்து இரண்டாவது எண்ணுக்கு முன்னால இருக்கிற திசை வந்து சய, இப்படி சயவா இருந்தால் இது என்ன செய்யும், உங்களோட திசைய திருப்பி மாத்திடும். இது ரெண்டுமே வந்து இது சய என்றது இப்படி போனால் அடுத்த சய என்ன செய்யும், திருப்ப இதுன்ற திசைய மாத்திடும். மாத்தினால் என்ன செய்யும், ஒன்று ரெண்டு மூன்று. அப்ப இதன் விடை வந்து சக ஆறு. இதுதான் இந்த அதாவது கழித்தல்ல நீங்க கவனமா இருக்கணும். உங்களோட அதாவது சயவா சகவா உங்களோட நம்பருக்கு முன்னாளுக்கு என்ன திசையை இது குறிச்சிருக்குன்றது கவனமா இருக்கணும். விளங்குதோ? அதாவது வந்து உங்களுக்கு இத இலகுவா விளங்கணுமா இருந்தால் எப்பவுமே வந்து சய சய ரெண்டும் சய வந்தால் இது வந்து சகவா மாறிடும். ஓகே, அதாவது ரெண்டு சய ஒன்று ஒன்று மல் ஒன்று ஒன்று பெருக்கேக்கு என்ன செய்யும் என்றால் சகவா மாறிடும். ஓகே, அதாவது என்ன என்னத்தை சொல்ல வரணும்னா சக மூன்று சய சய மூன்று இது என்னத்துக்கு ஈக்குவல் என்னத்துக்கு சமனா இருக்கும் என்றால் சக மூன்று சக மூன்றுக்கு சமனா இருக்கும். ஓகே, அதாவது வந்து இது வந்து சக மூன்றுக்கு என்ன வந்து இந்த சயவும் சயவும் சேர்ந்து சகவா மாறி. ஓகே, இதுல வந்து இம்பார்ட்டன்ட் அதாவது முக்கியமானது இதுதான், ரெண்டு சய வந்தால் அது வந்து சகவா மாறுது. உதாரணத்துக்கு வந்து என்ன உதாரணத்து, சய மூன்று சய சய மூன்று இது எப்படி இருக்கும்? சரியான விடை ஏன் என்று விளங்குதா? பூஜ்ஜியம் என்று. ஓகே, ஏன் இது பூஜ்ஜியம் என்றால் நான் முதலே உங்களுக்கு சொன்னால் இத வந்து ரெண்டும் சயவா இருந்தால் இது வந்து சகவா மாறிடும். அப்ப இது வந்து இப்ப என்ன மரம் சய மூன்று இந்த சயம் சயம் சேர்ந்து சக சக மூன்றா மாறிடும். இப்ப இது என்ன, இது பூஜ்ஜியம்.
விளங்குதா? இத இப்ப திசையில போட்டமா இருந்தா முதலாவது என்ன? சயமூன்று, சரியா? பிறகு இந்த, அதாவது வந்து இதுன்ற திசை வந்து இப்படி போகுது, ஆனால் அடுத்த மூன்று திசை வந்து எதிர்த்திசையா இருக்கு. அப்ப என்ன செய்யும்? இது வந்து திருப்ப எதிர்த்திசைக்கு மாறிடும். அப்ப ஒன்று ரெண்டு மூன்று, விளங்குதா? ஆமா சார். ஓகே, அப்ப இதுல முக்கியமானது உங்களுக்கு தெரிய வேண்டியது முக்கியமானது என்னன்னு சொன்னால், ரெண்டு சய வந்தால் அது வந்து சகவா மாறும். ஓகே, அது மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் எப்பவுமே. சய சய சகவா மாறி. ஓகே ஓகே சார். இதே இதுதான் இப்ப நாங்கள் என்ன ஒரு நம்பர் எடுப்போம், சரியா? சய மூன்று தசம் ரெண்டு ஐந்து, சய சய ரெண்டு தசம் ஏழு ஐந்து, என்ன வரும்? ஓகே, இதுக்கான விடை என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது என்ன? இது சய மூன்று தசம் ரெண்டு ஐந்து, சய சயன்றைக்கு இது சகவா மாறிடும். ஓகே, சக ரெண்டு தசம் ஏழு ஐந்து. சரியா? இது என்ன? ஐந்துல இருந்து ஐந்து போனா சைபர், இது ரெண்டு. அப்ப என்ன செய்யணும்? பரவ பண்றோம் யால பன்னெண்டு, பன்னெண்டுல இருந்து ஏழு போனால என்ன? ஐந்து. இப்ப இதுல என்ன இருக்கு? ரெண்டு ரெண்டு தான் சைபர். பூஜ்ஜியம் சார். ஓகே, இதுல எது எதிர திசை பெருசா இருக்குது? மூன்று. அப்ப இதுண்ட விடிய என்ன? மைனஸ் பூஜ்ஜியம் தசம் 50 சார். எஸ், மைனஸ் பூஜ்ஜியம் 50, இதுதான் சரியான விடை. இப்படியானது வரையக்கல, தசமதானத்துல வரையக்கல, எப்பவுமே கவனமா இருக்கணும். என்ன செய்யறீங்கள அண்டி கழிக்கல, நீங்கள் எடுத்தோன்னு ஓ இது இப்படித்தான் என்று கழிக்க முடியாது. வடிவா மனதுல யோசிச்சு செய்யணும். இப்படி எழுதி பார்த்து செய்தீங்கன்னா பிழையும் விட மாட்டீங்க. இது வந்து சில வேளை நேரத்தை உங்களோட நேரங்களை கூட பாவிக்கலாம், ஆனால் வந்து இது வந்து உங்களுக்கு சுகமா இருக்கும். அதாவது உங்களுக்கு இது வந்து கூட 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 நீங்க திருப்பி 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 செய்து பழகிட்டீங்கன்னா அது உங்களோட உங்களுக்கும் உங்களோட மூளைய பாவிச்சே செய்யலாம். சரியோ? ஓகே சார். இதே இதையே வந்து இப்ப சய மூன்று தசம் ரெண்டு ஐந்து, சய சக ரெண்டு தசம் ஏழு ஐந்து. இது என்ன வரும்? இதற்கு நேர் ஆறு சார். சார் ஆறு தசம் பூஜ்ஜியம் நேர் ஆறு சார். ஓகே, இதன் விடை வந்து சய ஆறு. என்ன சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இதுல சய ஆறு வந்தது? இது வேற அவங்களுக்கு என்ன வந்துச்சு? இதுதான் ஏன் என்று பார்ப்போம். ஓகே, ரெண்டுமே சய, இது ரெண்டுலுமே சய. அப்ப என்ன வேற என்ன நடக்கும்டா? மூன்று தசம் ரெண்டு ஐந்து, இது சய, இது ரெண்டும் சயவும் சகவும் இருக்கிறபடியா அதுங்க இதுவும் வந்து சயதான் வரும். அப்ப ரெண்டு தசம் ஏழு ஐந்து, ஐந்து ஐந்து மெத்தின சைபர் ஒன்று, ஏழு ஒன்பது பத்து ஒன்று, மூன்று ஐந்து ஆறு சரி.
விலங்கு என்ன நடக்குது? விளங்குது சார், விளங்குது சார். ஓகே, அப்ப இது அதாவது தசமதானத்துல செய்யக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூட்டைக்கையும் சரி கழிக்கைக்கையும் சரி, நீங்கள் செலவுல கடன் எடுக்கிறதோ அல்லது வந்து அதை கூட்டி வாரத மற்றதோட கொண்டே கூட்டுறதோ, இப்ப இதுல இருந்து 5 - 10 சைபர் அப்ப 1 இஞ்சா போகும், +1 ரைட். அப்புறம் இதுல வந்து கூட்டைக்குள்ள இஞ்சால ஒரு +1 போகுது ரைட். அப்ப இதுல வந்து நீங்கள் கவனமா இருக்கணும். சக ஒன்று மூடிக்கொண்டே போகும் கூட்டைக்கு. சரியோ? இப்ப இதே மாதிரி தான் இப்படி வந்தால் நடக்கும். அதாவது வந்து சய 5 × 7 சய சய 2 × 7 மறை எல்லாரும் விளங்கிட்டு ஏனண்டு ஏனண்டு மறை 5, இது மறை 2 அன்றைக்குள்ள சக மாறிடும். மறை வந்து சகவா மாறிடும். ஓகே, அப்ப இது வந்து கூட்டலா மாறணும்னா இது வந்து பெரிய எண், இது வந்து சில சிறிய எண். அதாவது -5 × 7 சக 2 × 7 இப்படி வந்துடும். சரியா? இதே இதையே சய 5 × 7 சய சக 2 × 7 கண்டுபிடிச்சிட்டீங்களா? மறை 7 × 7 சார், அது ஒண்ணுன்னு சொல்லலாம் தானே சார்? யா, மறை 1. ஓகே, இதின் விடை வந்து மறை 1. விளங்கிட்டு எல்லாம் இருக்குங்க? மறை 1 2. ஆமாங்க சார். ஓகே, மறை 5 மறை 2 அப்ப வந்து என்ன வரும்? மறை 7 × 7 அப்ப கவனமா இருக்கவனும் எப்பவுமே கழித்தல் வரும்போது உங்களுக்கு முன் நம் உங்களுடைய எண்ணுக்கு முன்னால இருக்கிற, அதாவது எண்ணுக்கு முன்னால இருக்கிற திசை வந்து கவனிக்கக்கூடியது எப்பவுமே. சரியோ? ஏனென்றால் சய சய ரெண்டும் சேரும் போது சகவா மாறிடு. அதுதான் இதுல முக்கியமான ஒரே ஒரு விஷயம். மற்றது எல்லாம் வந்து நீங்கள் நீங்க சும்மா செய்யற மாதிரியே செய்து கொண்டு போகலாம். சரியோ? மற்றது வந்து தசமதானம் வரைக்கும் கவனமா இருக்கவனும் கூட்டுறதும் கழிக்கிறதும். ஓகே ஓகே சார். அப்ப இன்னைக்கு வந்து என்ன பாத்துறாங்க? கூட்டல் பார்த்தாச்சு, கழித்தலும் பார்த்திருக்குது. சரியோ? இப்ப நீங்கள் பயிற்சி 4.1 அதுல வந்து ஒரு கேள்வி இருக்குது, அதை நீங்கள் உங்களோட வீட்டு வேலையா செய்து கொண்டு ஹோம்ஒர்க். 4.1 இருக்கிறத நீங்கள் செய்து கொண்டு வரவு. அது உங்களுக்கு இன்றைக்கு இன்றைய ஹோம்ஒர்க் வீட்டு வேலை அதுதான் தந்திருக்கிறேன். மற்றது வந்து உங்களுக்கு விலங்காட்டிக்கு இன்னைக்கு படிச்சதை நீங்க திருப்பி பார்த்துட்டு விலங்காட்டிக்கு அடுத்த வகுப்பு துவங்குறதுக்கு முதல் என்னட்ட வந்து கேட்கலாம். அல்லது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு தானே, அதுலயே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் அதை எழுதி போட்டு விடலாம். ஓகே, நான் உங்களுக்கு அதை விளக்கத்தை செய்து அனுப்பி விடுவேன். விளங்குதோ? அல்லது அடுத்த அடுத்த வகுப்பு துவங்க முதல் உங்களுக்கு என்ன விளங்கலையோ அதை கேட்டால் அதை முடிச்சுட்டு நான் அப்புறம் அடுத்ததுக்கு போகலாம், கண்டினியூ பண்ணலாம். சரியோ? அப்ப எதையுமே விளங்கல எந்த எது விளங்காட்டிக்கும் கேட்கலாம். தசமதானமும் சரி, அல்லது வந்து எனி, அதாவது சயவோ சகவோ நம்ப எப்படி மாறுது, எண்கள் எப்படி மாறுது, என்ன நடக்குது, ஏதாவது விளங்காட்டிக்கு சொல்லுங்க. இப்பவே
நாங்கள் அடுத்ததுக்கு போக முதல் இதை பார்ப்போம், பெருக்கல் பெருத்தல் பார்க்க முதல் இதை முடிச்சுட்டு அங்கால போவோம். சரியோ? ஓகே. இப்ப இதுவெல்லாம் விளங்கிட்டு இருந்தால் நாங்கள் அங்கால போவோம். ஓகே ஓகே. அதே மாதிரி இதை வந்து உங்களுக்கு மாத்தி எழுத தெரியுமாண்டுப்பா. சரியோ? இப்ப என்னண்டா வந்து உதாரணத்துக்கு வந்து 3.2 சக 3.2 சரியோ சய சய சக 1.4 இப்படி இருந்தால் இத வந்து நாங்கள் சகவில எப்படி எழுதலாம் என்று பார்ப்போம். சரியோ? இப்ப இத வந்து 3.2 சக சக இதுக்குள்ள என்ன வரும்? மறை 1.4 சார். மறை இத வந்து எப்படி மாத்தி எழுதலாம்? மறை 1.4. சரியா? இப்ப இந்த திசை கொண்ட எண்களை நாங்கள் மாத்தி எழுதலாம். அதாவது வந்து இப்ப சயவும் சகவும் வந்தால் இதை நாங்கள் இடம் மாத்தி எழுதலாம். சரியா? இதை மாத்தி எழுதலாம், சக சய இப்படி மாத்தி எழுதலாம், வேண்ட இடத்தை நாங்கள் மாத்தி எழுதலாம். ஆனா அதே நேரத்துல சயவும் சயவும் வந்தால் என்ன நடக்கும்? இதை நீங்கள் சக வென்று போட்டா இது என்ன வரும் மட்டும் நம்ம? எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க சார், இது கரிக்கலுக்கு மட்டும் இப்படி இடமாற்றலாமா சார், இல்ல பெருக்கல் கூட்டல் எதுக்கு வேணாலும் இடமாற்றலாமா சார்? எல்லாத்துக்கும் இடமாற்றம் செய்யலாம், ஆனால் வந்து கவனமா இருக்கணும் என்னென்று இடத்தை மாத்திரீங்கள். சரியோ? பெருக்கலுக்கு உங்களுக்கு இடமாற்றம் வராது, என்னென்றா திசை வந்து ஒன்லி உங்களோட உங்களோட நம்பர்ல மட்டும்தான் திசை இருக்கும். ஏன்னா நடுவில் இருக்கிறது வந்து பெருக்கல் அடையாளமா இருக்கும், பெருக்கல் வந்து திசை இல்லை. ஓகே, அதுல வந்து நீங்க கவனமா இருக்கணும் செய்யுங்க. நான் பெருக்கல் வரைக்கும் நான் உங்களை விளங்கப்படுத்துறேன். இதுல வந்து கவனமா இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், சய சய இருக்கேக்கில்ல, இதை நீங்கள் சகவா மாத்தினால் மற்றதும் வந்து சகவா தான் இருக்கும், சயவா இருக்காது. ஓகே, உதாரணத்துக்கு விளங்குதா? இது என்னண்டு ரெண்டும் சகவா மாறிடும். ஆனால் இது வந்து சயவாவே இருந்தால், இப்ப சய சய என்று உங்களுக்கு வந்து இத மாத்திக்கல சயவா இருந்தால் இது திருப்பி சயவா தான் வரும். இது சயவா இருந்தா சயவா தான் வர வேணும், இதை மாத்தவே முடியாது. ஆனால் வந்து சகவா, இது சய சயவன், இது சகவா மாறிக்குள்ள இதுவும் சகவா மாறிடும். ஆனால் இதுல வந்து சய சகன்றைக்கு இந்த இதை இடம் மாற்றலாம், நீங்கள் சகவையும் சயவையும் இடம் மாற்றலாம். ஓகே, ஆனால் இதுல வந்து மாற்ற முடியாது சயவில. ஓகே, உதாரணத்துக்கு சய 5 சய சய 3 இது எதுக்கு எதுக்கு சமனாக இருக்கும்? சய 5 சக என்னத்துக்கு இதுக்கு சமனா இருக்கும்? சகம் சக 3. ஏனென்றால் நான் உங்களுக்கு முதலே சொல்லி தந்தான் சய 5 சய சயவாயிருக்கேக்க இது சகவா மாறிடும். ஓகே, ரெண்டும் சயவா இருந்தால் இது சகவா மாறிடும். ஓகே, அதுல வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமா, இதுல இதே ஒரே ஒரு விஷயம் தான் சயவில். ஆனால் வந்து இப்ப சய 5 சய சக 3 இருந்தால் இது என்ன செய்யும்? சய 5 சக சய 3 விளங்கிட்டா?
அப்ப இந்த பயிற்சிய அதாவது பயிற்சி 4.2 ஒருக்கா அதே ஒருக்கா பார்த்து செய்துட்டு வாங்க. அதுல முதலாவது க்வெஸ்சன், ஓகே, அதாவது முதலாவது க்வெஸ்சன்ல இருக்கிற எல்லா அதாவது 4 பகுதிகள் இருக்கு, ஓகே, இதே செய்துட்டு வாங்க. ஓகே, இதுதான் உங்களோட வீட்டு வேலை. இதுக்கும் முதல் ஒன்று தந்தனான் ரைட், இப்போ 4.1 தந்தனான் ரைட். ஆமா சார். ஓகே, பயிற்சி 4.1 அண்ட் பயிற்சி 4.2 ரெண்டையும் செய்துட்டு வாங்க அடுத்த வகுப்புக்கு வரீங்க. அதை விட உங்களுக்கு ஏதாவது விளங்கல என்னும் ஏதாவது இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, என்ன ஒரு தெரியப்படுத்தினாலும் எனக்கு பரவாயில்லை. ஓகே நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க, ஒரு கத்திரிப்பி செய்யறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க செய்யுங்க எல்லாத்தையும், எல்லாத்தையும் செய்துட்டு வாங்க. Thank you, sir. Thank you. Thank you.